ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப வந்து அழகாகவும் அருமையாக தெரிவாங்க அவங்க எல்லோரும் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு மனிதவள ஆலோசகர் இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறது ஹவு டு அட்ராக்ட் எவ்ரி ஒன் அதாவது எல்லாரையும் வந்து நீங்கள் எப்படி கவர்லான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சைக்காலஜி ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அது அட்ராக்ட் பண்ணுறதுக்கான உளவியல் காரணம் என்னன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃபேக்டர் தான் சொல்கிறாங்க சைக்காலஜி படி நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம மற்றவங்களை வந்து கவர்றதுக்கு அதில் முதல் வர்றது என்னென்னா சோஷியல் நாம் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் மற்றவங்களோட எப்படி நம்ம பழகுறோம் எப்படி நம்ம பேசுகிறோம் எப்படி நம்ம காமெடியாக இருக்கோமா எப்படி இருக்கோன்றத பேஸ் பண்ணி தான் சோஷியலாக வந்து நம்ம எப்படி மற்றவங்களோட இருக்கோன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம கேட்குறோம் எப்படி நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் இதெல்லாமே வந்து அதில் வரும் ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னா உளவியல் ரீதியாக ஜனங்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அதாவது நம்ம பார்க்கும்பொழுது நம்மளை வந்து எப்படி அட்ராக்டிவாக இருக்காங்களா நம்ம எப்படி ஓப்பன் மைண்டடாக இருக்கோமா இல்லைன்னா நான் ரொம்ப ரிசர்வாக இருக்கோமா இல்லை உண்மைன்னு இருக்கோமா இல்லை ரொம்ப புன்னங்கையோட மற்றவங்களோட பழகுறமா இதெல்லாம் வந்து மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க அப்புறம் மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா மெட்டீரியல் மெட்டீரியல்னு சொல்லும் பொழுது நம்ம ஸ்டேட்டஸ் அதாவது நம்ம போடுற வாட்ச் ஷர்ட்டு அதுக்கப்புறம் பணக்காரனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணக்காரராக இருக்காங்கன்னா ஒரு தோரணைகள் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ மெட்டீரியலாக இருக்கிறது எல்லாருக்கும் மெட்டீரியலஸ்டாக இருக்கவங்க ரொம்ப பணக்காரங்கன்னா எல்லோரும் ஆப்யஸாக போய் பேசுவாங்க எதனால் அப்படின்னா அவங்க சர்வைவல் தானே இப்போ எல்லாேருக்கும் ஒரு சர்வைவல்னால் அவங்க அவங்கள்ட்ட போய் எல்லோரும் நல்லா போய் பழக்குவாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபிசிக்கல் பாயிண்ட் ஃபிசிக்கல் வந்து முக்கியம் எப்படின்னா நாம் நம்ம வந்து நம்ம உருவத்தையோ தோற்றத்தையோ வந்து நம்ம மாற்றிக்க முடியாது நாம் அதை வந்து எப்படி வந்து அழகாக காட்ட முடியுன்றது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்காக வந்து மற்றவங்களுக்காக நம்ம ரொம்ப மாற்றிக்கணுன்றதுலாம் கிடையாது நம்ம இதில் நம்ம எவ்வளோ முஷ் முடிஞ்ச அளவுக்கு நாம் அந்த இடத்துல எப்படி நம்ம நல்லா காட்டிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம காட்ட ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த நாலு ஃபேக்டரை பேஸ் பண்ணி டாப் டென் பாயிண்ட்ஸ் அதாவது முக்கியமான மற்றவங்களை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான பத்து பாயிண்ட்ஸ் என்னன்றதை தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்பீக் கிளியர்லி அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கணும் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வளவலைன்னு பேசக்கூடாது பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இவங்கிட்ட பேசுனா பயங்கரமாக போர் அடிப்பான்ற அளவுக்கு நீங்கள் வந்து பேசக்கூடாது என்ன வாதத்தை பேசணுமோ அதை சரியாக பேசணும் அதே நேரத்தில் உங்கள் வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் இதை வந்து நீங்கள் கவனத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி புது புது தலைப்புகளில் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் நீங்கள் எல்லோரையும் கவரணும் அப்படின்னா ஒரு தெரியாத தலைப்புகளில் நீங்கள் பொழுது அவங்க ஆர்வமாக வந்து நம்மக்கிட்ட பேச வருவாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்மைல் புன்னகை வந்து எப்போயும் இருக்கணும் நம்ம முகத்தில் வந்து புன்னகை இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சிரிக்கணுன்றதுக்காக சிரிப்பாங்க அந்த மாதிரி எப்போயுமே இருக்காதிங்க நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களால் மனசார சிரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேரை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் சில பேர் சிரிப்பு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை கடமைக்காக சிரிக்கிறாண்டான்றதை நம்ம க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த மாதிரி நீங்கள் சிரிக்காமல் மனதளவில் நீங்கள் வந்து சிரிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் சிரிங்க மற்றவங்களோட பார்க்கும்போது அழகாக சிரிங்க சிரிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான மக்களை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் புன்னகைக்கு இருக்கிற ஒரு விஷயம் மற்ற எந்த விஷயத்துலேயும் கிடையாது மைல் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் மூணாவது பாயிண்ட் லிசனிங் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்னால் வந்து பேச முடியாது சபையில் போய் என்னால் வந்து பேச முடியாது அது மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேட்குறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சது இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிரச்சனையும் என்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இருக்கவங்க என்னை பற்றி கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பா நம்மளுக்கும் கேட்க ஒருத்தர் இருக்காரே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க கேட்குறதுனா சும்மா ஏதோ ஒன்று கடமைக்காக கேட்காதீங்க அவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு என்ன இருக்குன்றத ஃபுல்லாக கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க கேட்கும் பொழுது தான் அவருக்கு புரியும் நீங்கள் அவரை வந்து உண்மையாகவே நல்லா கேட்குறீங்கன்னு சொல்லு கேட்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் அது வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி கஷ்டம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத வந்து கேட்க போகிறீங்க கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்ங்களேன் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜோக் ஹியூமர் பண்ணுறது ஜோக் சொல்கிறேன்ற பேர் வெளியில் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பாரு அந்த பாரு அங்கே பாரு ஒருத்தர் அவங்களோட தோற்றத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கூட இருக்கவங்கெல்லாம் சிரிப்பாங்க ஆனால் அந்த பின்னாடி போய் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அவனை கிண்டல் பண்ண மாதிரி தான் என்னையும் கிண்டல் பண்ணுவான்னு சொல்லி யோசிப்பாங்க அதனால எப்போயுமே வந்து என்னென்னா நல்ல விதமான ஜோக்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களை புண்படுத்தியோ இல்லை நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டோ வந்து ஜோக்ஸ் சொல்கிறத வந்து எப்பவும் வச்சுக்காதீங்க பொதுவாக இருக்கிற ஜோக்கை வந்து நீங்கள் சொல்ல விருப்பப்படுங்கள் அதே மாதிரி யாரையும் காயப்படுத்துகிற அளவுக்கு வந்து நீங்கள் ஜோக்கு சொல்லாதீங்க இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ஐ காண்டாக்டுக்கு நீங்கள் யாரையும் பார்த்து பேசும் பொழுது கண்ணையோட கண்ணு பார்த்து பேசுங்க இப்போது ஆப்போசிட் செக்ஸில் நீங்கள் பேசுகிறீங்க இப்போ ஒரு பொய்யனாக இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சி சதவீதம் ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க ஏன்னா ஆப்போசிட் செக்ஸ் செக்ஸில் பேசும் பொழுது அவங்க வந்து நம்ம ரொம்ப வேறு மாதிரி பார்க்குறோன்னு அவங்க நினச்சிடக்கூடாது அதுக்காக என்னன்னா ஒரு மாலை வரைக்கும் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது நல்லது ஆக்சுவலி மற்றபடி இப்போது நீங்கள் ஒரு ஆம்லே கூட பேசுகிறீங்க ஆம்பளை ஆம்பளையோட பேசுகிற பெண் பெண்ணோட பேசுகிறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் கூட நீங்கள் வந்து ஐ கான்டாக்ட் வைக்கலாம் ஐ கான்டாக்ட் வைக்கும்பொழுது கண்ணோட கண் பார்த்து பேசும்போது அவருக்கு உண்மையாகவே அவர் இந்த நேரத்தில் பிடிக்குது இந்த நான் பேசுகிறது வந்து அவருக்கு பிடிக்குதா இல்லையான்றது கூட நீங்கள் கண்ணோட கண் பார்த்து பேசும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப குறைவான விஷயந்தான் ஆனால் நம்மளோட நம்ம நிற்கிறது எப்படி நம்ம எப்படி உக்காடுறோம் இது எல்லாமே வந்து எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைன் லாங்குவேஜை தான் எல்லாருமே பார்ப்பாங்க நம்ம பாடியில் என்ன பண்ணுறோம் எப்படி நடக்கிறோம் நம்ம வர வைக்கிறோம் அப்படி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க கம்யூனிகேஷனில் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சரியான பாடி லாங்குவேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பயணப்பார் பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம்ல இப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் மூவி பார்த்தீங்கன்னா பாண்ட் எப்படி நடப்பார்னா ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் பாண்ட் நடக்கிறதுக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும் அது நீங்கள் எல்லா படத்துலையும் நீங்கள் பாருங்கள் எல்லா பாண்டு ஆக்டர்ஸும் ஒரே மாதிரி நடப்பாங்க ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளை வந்து நம்ம வெளியில் ஒருத்தருக்கு காட்டும் பொழுது நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ஐயோ அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு நீங்கள் வந்து போய் நீங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜை காட்டக்கூடாது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட வந்து நம்ம மற்றவங்களோட போய் பழகும் பொழுது நீங்கள் எல்லா விதத்துக்கும் மற்றவங்களோட பிடிக்கிறதுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏழாவது பாயிண்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அதே மரியாதையாக திருப்பி கொடுக்கும் ஸோ இங்கே யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நல்ல ஒரு உபசரணை பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் வந்து அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்கும் அது கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட பழகும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து அவங்க ஒரு பெரிய வேலை பலுவில் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம அதை எல்லா நேரத்துலையும் நம்ம ரெ ரெஸ்பெக்டை வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்த்துட்டு போனால் கூட நம்மளால் வந்து அவங்களோட நம்ம சரியாக பேச முடியாது ஸோ எப்போ ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்து நம்ம இந்த விஷயத்துக்கு பண்ணக்கூடாது ரெஸ்பெக்ட் பண்ணணும் நாம் வந்து மற்றவங்கள அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம நம்ம வேலைக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டோன்ட் பிரேக் யுவர் ப்ராமிஸ் எப்போயும் உங்களோட ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணாதீங்க உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இது சொல்லாதரா நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்போயும் ப்ராமிஸை உடைக்காதீங்க யார்கிட்டயாவது போய் அதை போய் சொல்லாதீங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந் உங்களுக்கும் அந்த அந்த பர்சனுக்கான ஒரு உறவு வந்து குறைஞ்சிடும் அண்ட் ஒம்போதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பயும் வந்து ப்ளீஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப வியக்கத்தக்க மாற்றங்களை உருவாக்கும் ப்ளீஸ் சொல்லலாம் தேங்க்யூ சொல்லலாம் தேங்க்யூ எப்போயுமே சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சின்ன உதவி செய்கிறாங்க அப்படின்னா நன்றி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி சொன்னால் எல்லோரும் வந்து நம்மளை மரியாதை கொடுப்பாங்க அதே நேரத்தில் நம்ம கூட நிறைய பேர் நல்லா பழக ஆரம்பிப்பாங்க நன்றி சொல்கிறது ஒரு கிராட்டிடியூட் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கிரேட் கிராட்டிடியூட் பண்ணுறீங்க அந்த விஷயத்துக்காக நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க அது மூலிமா யூனிவர்ஸே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம் பத்தாவது பாயிண்ட் என்னென்னா முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க இப்போது ஐபே அந்த வாட்ஸ்அப்பில் எப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் பார்க்காமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்றவங்களோட பேசும்பொழுது அந்த ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வரும் அவங்க நம்ம கூட நம்ம பழகறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க நான் பேசும் பொழுது வந்து அந்த ஃபோனை தான் முக்கியமாக பார்த்துட்டு இருக்கான் அப்போது அந்த ஃபோன் தான் அவனுக்கு முக்கியமாக இருக்கே தவிர ஏன் நான் முக்கியம் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எப்போயும் வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்காதிங்க யார் கூட பேசுகிறீங்கன்னா பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோனை பாருங்கள் ஃபோன் பார்க்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அந்த டைமில் நெட்ஒர்க் பண்ணுற நேரத்தில் இல்லைன்னா யார் கூடயாவது பேசும் பொழுது ஃபோனை பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது மூலிமா நீங்கள் மற்றவங்கள கவர முடியும் இப்போது இந்த பத்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த பத்து டிப்ஸும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வேணால் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியும் இந்த பத்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பத்து பாயிண்ட்டில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு நினைக்கிற பாயிண்ட்டை வந்து கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன் மனிதவள ஆலோசகர்